தமிழ் அரசியல் கைதிகளான தமது தந்தையர்களை விடுவிக்கக் கோரி பிள்ளைகளினால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு உருக்கமான மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் அரசாங்க செயலகத்தின் முன்னால் இன்று புதன்கிழமை குறித்த அரசியல் கைதிகளின் பிள்ளைகளினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் வடமாகாண முதலமைச்சர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு மகஜர்கள் கையளிக்கப்பட்டன. இந்த வகையில் பிள்ளைகள் தமது உள்ள கிடைக்கைகளை வெளிப்படுத்தி தமது தந்தையர்களை விடுவிக்குமாறு ஜனாதிபதியை உருக்கமாக வேண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனக்கு ஒரு வயசு இருக்கல, எனது அப்பாவை கூட்டிட்டு போனாங்க. இன்னும் எங்க அப்பாவை விடலை செய்யலை. எங்க அப்பா விடலை செய்யுங்க, எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும். யாழ்ப்பாணம் முதலாம் திகதி 10ஆம் மாதம் 2015 ஜனாதிபதி மாமா, ஜனாதிபதி செயலகம், இலங்கை ஜனநாயக செயலி குடியரசு. அன்புள்ள ஜனாதிபதி மாமா, தந்தையின் பாசத்திற்காய் ஏங்கும் சிறுவர்கள். மாமா, இன்றைக்கு சர்வதேச சிறுவர் தினம் என்று எல்லோரும் சொல்லினோம். சர்வதேச சிறுவர் தினம் என்றா என்ன? இன்றைக்கு மட்டும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா? நாங்கள் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு மட்டும் அப்பாண்ட பாசமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மா சொல்லுறா, புடிக்கு உதவி செய்ததால அப்பாவை பிடிச்சி வச்சிருக்கிறீங்களாம் என்று. மாமா, நீங்கள் எப்போ எங்கள அப்பாவை விடுவீங்க? தேர்தலுக்கு முன் ரன் மாமா சொன்னவர், தேர்தல் முடிய எங்கள் அப்பாவை விடுவேன் என்று. ஆனால் அப்பா இன்னும் வரையில. அம்மாட்ட கேட்டா அவ சொல்லுறா, அடுத்த தேர்தலுக்கு தான் அப்பா வருவாராம் என்று. அடுத்த தேர்தல் எப்போ வரும்? மாமா, நாங்கள் இப்போ பள்ளிக்கூடம் போகிறோம். எங்களோட கொப்பிகள் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. பென்சிலும் கையால் பிடிக்க இல்லாமல் இருக்குது. குட்டியாக போச்சு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல நல்ல சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறேன். பள்ளிக்கூடம் விட்டா அவன் அப்பாக்களோட தான் அவையெல்லாம் வந்து கூட்டிக் கொண்டு போயினேன். நாங்கள் அம்மாட்ட கேட்டால் அப்பா வரட்டும் என்று சொல்லி போட்டு அவ அழுகிறா. எங்களோட அம்மாவை பார்க்க பாவமாக இருக்கு. அவ தான் எல்லா வேலையும் செய்கிறா. சில நேரத்தில் அவாக்கு வருத்தமும் வந்தாலும் அழுது கொண்டு எல்லாத்தையும் செய்கிறா. மாமா, பக்கத்து வீட்டில் நல்ல நல்ல விளையாட்டு சாமான்கள் எல்லாம் வச்சிருந்து அவன் அப்பாவோட விளையாடினான். எங்களோட அப்பா வந்தா எங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும் தானே. எங்களுக்கு அப்பாவோட சேர்ந்து விளையாடவும் பள்ளிக்கூடம் போகவும் ஆசையாக இருக்கு. மாமா, எங்களோட அப்பா பிழை செஞ்சிருந்தா மன்னிச்சு விடுங்களேன். எங்களோட பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கணக்கத்தரம் பிழை விட்டிருந்தாலும் டீச்சர் எங்களை மன்னிச்சு விடுவா. அப்படி நீங்களும் எங்களோட அப்பாவை மன்னிச்சு விடுங்கவன். நாங்கள் அப்பாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாமா, அப்பா வருவார் தானே? எல்லாரும் சந்தோஷமாக இருக்க எங்களது அப்பாவை விடுதலை செய்யவும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் அப்பா எல்லாரையும் விடுதலை செய்து நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுக்காக எல்லோரையும் விடுதலை செய்யவும். தடுப்பில் இருக்கும் எல்லோரையும் தகவலையும் விடுதலை செய்யுமாறு கேட்டு. எங்கள் அப்பாவை இது விடுதலை செய்யுங்க. நாங்கள் 5 வருஷம் ஆகிட்டு இன்னும் விடுதலையே விடுறாங்கல்ல. ஆனால் கஷ்டமாக இருக்கு, படிக்கவும் கஷ்டமாக இருக்கு. அதனால் எங்கள் அப்பா விடுதல் செய்யறாங்க. என் அப்பாவோட பேர் வந்து அருள் பிரகாஷ். என் அப்பா மெகசீனில் இருக்கார். என் அப்பா 8 வருஷம் மெகசீனில் இருக்கார். என் அப்பா எனக்கு இப்போ எங்களுக்கு கஷ்டமாக வேறு இருக்கு. எங்களுக்கு எங்களோட அப்பா விடுதலை செய்யுங்க ஜனாதிபதி மாமா.